வணக்கம். நலத்தமையின் சேனல் ஹாப்பி லைஃப். நம்ம இன்றைக்கி என்னென்னா தூதுவளை ரசம் பார்க்க போகிறோம். சளியில் இருக்குது, தொண்டையில் சளி, இருமல் எல்லாத்துக்கும் இந்த ரசம் ரொம்ப நல்லது. அதுக்கு தூதுவளை, மிளகு, சீரகம், கருவேப்பிலை ரெண்டு தட்டி வச்சுருக்கேன். இது ஒரு மூணு தடவை இந்த ரசம் வச்சு வச்சு நம்ம குடிக்கும்போது சளியெல்லாம் ஓரளவு நல்லா கண்ட்ரோல் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்க இது ஈஸியாக இருக்கும். ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். இந்த தூதுவளையை நல்லா வதக்கிக்கோங்க. தூதுவளை நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை லைட்டாக கொஞ்சம் கலர் மாறணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தூதுவளை பார்த்தீங்கன்னா இது துவையிலும் செஞ்சு சாப்பிடலாம். அதை நான் ஒன்றும் ஒரு வீடியோ போடுவேன். குழந்தைங்களுக்கு ரசமாக கொடுக்க சாப்பிடக்கூடாது கொடுங்க. இது வதக்கினா மிக்சிக்கலாம். தூதுவளை, மிளகு, சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தட்டி வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போடணும். இதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ திரும்ப அதே வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும்னே தட்டி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட்டி சூடான ரசம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.